அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு விளம்பர காணொளி அல்ல. இது என்னுடைய வீடு கட்டும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் என்னுடைய தேடலும் அடிப்படையாக தான் இந்த காணொலியை அமைச்சிருக்கேன். பொதுவாகவே நம்ம வீடு கட்டும் பொழுது டைல்ஸுன்ற ஒரு இடம் வரும். நம்ம ஒட்டணும், டைல்ஸ் வாங்கணுன்ற ஒரு தேடல் வந்து எந்த டைல்ஸை ஒட்டலாம், எந்த கம்பெனியை போடலான்ற ஒரு குழப்பமான ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம். நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அந்த டைல்ஸை வந்து சூஸ் பண்ண முடியாத ஒரு மனநிலையில் இருப்போம். என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்துக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஏன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து டைல்ஸு வந்து இப்போ வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது செராமிக்கு, மார்பனைட்டு, வெர்டிஃபைடு இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன வெரைட்டி ஆஃப் டைல்ஸை ஒட்டலாம் அப்படின்னா, அது பேசிக்காக இப்போ நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறது வந்து வெர்டிஃபைட் டைல்ஸ். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. செராமிக்கோட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அதோட ப்ரிப்பரேஷனு, அந்த கம்ப்ரெஷன் வந்து ஹார்டாக இருக்கும். சீக்கிரமாக செராமிக் மாரி ஈஸியாக உடைஞ்சி போயிடாது. அதனுடைய அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ணணும்னா வெர்டிஃபைட் டைல்ஸு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். வெர்டிஃபைட் டைல்ஸில் 3 வெரைட்டி இருக்குது. அது உங்களுக்கு கன்ஃபியூஷனை உண்டாக்கும். சிங்கிள் சார்ஜு, டபுள் சார்ஜு, ஃபுல் பாடி வெர்டிஃபைடு அப்படின்ற 3 வெரைட்டியை வந்து சொல்லுவாங்க. அந்த 3 வெரைட்டியில் நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபுல் பாடி வெர்டிஃபைடுன்றது எப்படின்னா, அந்த வெர்டிஃபைட் டைல்ஸை வந்து நம்ம கட் பண்ணாலும் அதனோட டிசைன் வந்து பாட்டம் வரையுமே இருக்கும். அதான் ஃபுல் பாடி வெர்டிஃபைடு. டபுள் சார்ஜுன்றது என்னென்னா, அதனுடைய கோட்டிங் வந்து 2 லேயர் மேலே வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சின்னதாக ஸ்க்ராட்ச் விழுந்ததோ இல்லை ஒரு உடைஞ்சால் கூட அடுத்த லேயர்லேயும் அந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். சிங்கிள் சார்ஜுன்றது ஒரே லேயர் தான் மேலே டிசைன் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் ஏதோ ஒரு சுத்தியலோ இல்லை ஹார்டாக ஏதோ ஒரு பொருள் விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா, அது சிப்பாயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த டைல்ஸோட கலர், அதாவது ஒரிஜினல் கிளேயோட கலர் வந்து ஒயிட்டாக தெரியும். இதுதான் சிங்கிள் சார்ஜில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிஃபைட் டைல்ஸ் எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும். நமக்கு அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. இப்போ நம்ம வீட்டுக்குன்னும் போது சிங்கிள் சார்ஜு இல்லை டபுள் சார்ஜ் இது 2 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல்ஸ் என்னென்னா, கல்யாண மண்டபம் இல்லை பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதாவது ஃபுல்லாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து அதிகமான கூட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கிற இடங்கள், அந்த இடத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து அது காஸ்ட்லியும் கூட, அது நம்ம வீட்டுக்கு அது தேவை கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. சிங்கிள் சார்ஜ் வந்து என்னென்னா, நிறைய டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைன் கிடைக்கும். டபுள் சார்ஜில் டிசைன் கிடைக்காது. டபுள் சார்ஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணால் கூட அந்த டிசைன் வந்து நமக்கான அந்த மேலே இருக்க கோட்டிங் போனால் கூட அடுத்த ஒரு கோட்டிங் இருக்கும். நம்மளுக்கு தப்பாக இருக்காதுன்னு நினச்சா கூட, ஆனால் நம்ம நிறையா டிசைன் வந்து செலக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது இந்த டபுள் சார்ஜில் வந்து. இதுதான் வந்து சிங்கிள் சார்ஜுக்கும் டபுள் சார்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, டபுள் சார்ஜில் வந்து டிசைன் கம்மியாக கிடைக்கும். சிங்கிள் சார்ஜில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன் கிடைக்கும். சேஃபாக உங்களோட வீடை வந்து பயன்படுத்திக்குவீங்க. சும்மா டேபிளை போட்டு இழுக்க மாட்டீங்க, இல்லை எதாவது ஹார்டான பொருளை அடிக்கடி போட மாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் சார்ஜு டிசைன் வைஸுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் ரஃப்பாக தாங்க யூஸ் பண்ணுவோம், அது எது விழுந்தாலும் விழுகலாம் அப்படின்னா நீங்கள் டபுள் சார்ஜே போயிடுறது பெட்டர். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சிங்கிள் சார்ஜ் தான் எல்லா இடமும் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஹார்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டபுள் சார்ஜ் போய்க்கலாம். டிசைன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க உங்களுக்கு எது வேணுன்றது. வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். ஸ்கிட்டிங், அதாவது வழுக்கும். பார்த்திங்கனாலே ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிறதுனால பாத்ரூமுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது நல்லது. ஜென்ரலாக ஹாலுக்கு வந்து நல்லா கிளாஸியாக இருக்கிற டைல்ஸே போட்டுக்கலாம், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பாத்ரூமுக்கும் இதுக்கும் உள்ளதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பாத்ரூம் ஆன்டிஸ்கிட்டாக உள்ளதை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்ரூமை விட்டு வெளியில் கால் வைக்கிற இடமும் ஒரு 2-3 கல் வந்து ஆன்டிஸ்கிட்டில் உள்ளதையே விட்டுங்க. நம்ம அந்த இடத்துல மேட் போடுவோம். நம்ம வந்து அடிக்கடி வந்து மேட் போடுவோம் காலை மீச்சிட்டு வரதுக்கு. அதுவே என்னன்னாக்கா அந்த ஸ்கிட்டாகி வழுக்கிக்கிட்டே விழுந்துடும். பாலிஷ்டு டைல்ஸ் மேலே போட்டிங்கனால அந்த இது நிற்காது, அந்த டோர் மேட் வந்து நிற்காது. அதனால் அந்த டோர் மேட் அளவுக்கு ஒரு பாத்ரூமில் ஒட்டுற டைல்ஸையே அங்கே ஒட்டுற மாரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் நான் இன்னும் அடுத்த விஷயத்துக்கு போக விரும்புகிறது என்னென்னா, இதில் வந்து பிராண்டு நான் பிராண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. பிராண்டு நான் பிராண்டுன்றது என்னென்னா, இப்போ பிராண்டடு உங்களுக்கே தெரியும், நிறையா கம்பெனிஸ் இருக்குது. நான் பிராண்டை வந்து குஜராத் டைல்ஸுன்றாங்க. என்னுடைய புரிதல் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னாக்கா, குஜராத்து தான் மேஜரான மேனுஃபேக்சரிங் பாயிண்ட். ஏன்னா அங்கே தான் அந்த கிளே செராமிக் இது கிடைக்கிறதுனால அங்கே தான் மேஜர் இது. நமக்கு எப்படி திருப்பூரில் வந்து ஃபேக்ட்ரிஸு கார்மெண்ட் இருக்கோ, அந்த கார்மெண்ட்டில் தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஆர்டர் அங்கே தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிகேஷனை போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எங்களோட லோகோவை போட்டு கொடுக்கணும், அதில் ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அந்த பீஸை வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுதான் அவங்க செய்கிறது. ஸோ அதுமாரி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி என்னென்னாக்கா குஜராத்தில் மேனுஃபேக்சர்ட்ட அவங்களுக்கான ஸ்பெசிஃபிகேஷனோட பிராண்ட் நம்ம போட்டு அவங்க கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. ஸோ நான் பிராண்டு அதே மெட்டீரியல் தான் நமக்கு வருது. சின்ன சின்ன வித்தியாசம் வேணால் இருக்கலாம், அதாவது ஒரு பாக்ஸில் வந்து சின்ன வித்தியாசங்கள் வேணால் இருக்கலாம். ஸோ பிராண்டுக்கும் நான் பிராண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது, அதாவது குவாலிட்டி வைஸு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ப்ரைஸிங்கில் நல்லா கம்மியாக இருக்குது நான் பிராண்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு பிராண்டோட ப்ரமோஷனு, அவங்க ஃபேக்ட்ரி ஷோரூமு, அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் அந்த டைல்ஸ் மேலே தான், உங்கள் மேலே தான் அந்த காசை வைக்கணுன்றதுனால அதனால் அந்த விலை கூட இருக்குது. இப்போ நான் பிராண்ட் வாங்கும் பொழுது நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேருந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற ப்ரைஸ் சேர்த்து வரும், அவ்வளோதான் நம்மளுக்கு நான் பிராண்டில் வர்றது. அதனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. அதுலேயே நான் பிராண்ட்லேயே சில குவாலிட்டிஸை நம்ம பார்த்து வாங்கிக்கிறதுக்கு நம்ம ஷோரூம்லேயே அவங்க ப்ராப்பராக அட்வைஸும் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவை கிடையாது. அதர்வைஸ் நான் பிராண்டில் போய்க்கிறேன், எனக்கு காசு பிரச்சனை இல்லைன்றதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் பிராண்டு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, நான் நான் பிராண்டு தான் நான் போயிருக்கேன். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்மளுடைய இதில் வந்து இந்த திருவாரூர் மாவட்டம், அதாவது இந்த திருத்துறைப்பூண்டி, இந்த முத்துப்பேட்டை, வேதாரண்யம், இது மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எல்லாருக்கும் ஒரு அந்த காலத்துலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது, டைல்ஸ்னாலே காரைக்காலில் தான் வாங்கணும், காரைக்கால் போயிடுங்க, யாரை கேட்டிங்கனாலும் டைல்ஸ்னால் காரைக்கால் போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரு தடவை எல்லா டைல்ஸ் வாங்குகிறவங்களும் ஒரு தடவையாவது போய் காரைக்காலில் போய் டைல்ஸை பார்த்துட்டு தான் வருவாங்க. அதுதான் அதுவே எல்லாருக்கும் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. நானும் அப்படி தான் காரைக்காலுக்கு போனேன். பல டைல்ஸ் ஷோரூமில் பார்த்தேன், அவங்க டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க, ப்ரைஸிங் அதுலேருந்து இவ்வளோ 30% டிஸ்கவுண்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. ஜுவல்லரி ஷோரூம் மாரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பார்க்கவே பிரமிப்பாவலாக இருந்தது. ஆனால் மொத்தமாக பார்த்தா ப்ரைஸ் கூட தான் இருந்தது. சரி, லோக்கலில் போய் பார்க்கலான்னாக்கா 2-3 இடம், நான் திருத்துறைப்பூண்டி தான் எனக்கு நியரஸ்ட்டு பாயிண்ட்டு, போனால் எனக்கு சரியாக திருப்தியாக இல்லை. அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாரத் டைல்ஸ் இவங்கள்ட்ட பார்க்கலாம் அப்படின்னு நான் போனேன். கொஞ்சம் ஷோரூம் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோன்னே சரி இவங்க ரொம்ப விலை கூட போட்டுருவாங்களோன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். இது வந்த பிறகு தான் நான் காரைக்கால்லாம் போயிட்டு வந்தேன். காரைக்காலில் போய் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நம்ம ஏன் பாரத் டைல்ஸே திருப்பி கேட்கக்கூடாது, எல்லா டைல்ஸ் ஷோரூம் போயிட்டேன், இவங்கள ஒரு தடவை ஏன் கேட்கக்கூடாது, நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் நான் கேட்டேன். கேட்டோன்னே நான் பண்ணித்தரேன் சார் அப்படி சரவணன் அவர் சொன்னார். நான் பண்ணித்தரேன் சார், உங்களுக்கு என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கான என்ன ப்ரைஸிங்கோ நான் அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஸோ அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த பிராண்டிங் நான் பிராண்டிங்க்கு உள்ள குவாலிட்டிஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணார். பார்த்த பிறகு ப்ரைஸிங் வந்து காரைக்காலோட கம்மியாக இருந்தது. சேம் பிராண்டு, அதை நான் பிராண்டில் அங்கே பார்க்குறதோடு இங்கே கம்மியாக இருந்தது. ஸோ எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படிங்க அதுன்னா, இல்லை சார் நீங்கள் எல்லாமே வந்து குஜராத்லேருந்து தான் வருது, கரைக்காலுக்கு வர்றது எல்லாமே நம்மளுக்கு திருச்சி தான் மெயின் ஹோல்சேல் வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் எல்லா இடமுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு தூத்துக்குடி ஹார்பரில் இருந்து மோஸ்ட் ஆஃப் த லோடு அங்கே வந்துடுது சார். அங்கேருந்து தான் எல்லா இடமும் டெலிவர் ஆகுது. குவாலிட்டிலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சார் அப்படின்னார். பிராண்டுக்கும் நான் பிராண்டுக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னாக்கா, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நமக்கு காரைக்கால்லேருந்து என்னோடய இடத்துக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்கிட்ட வந்துடணும் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனு. ஸோ நான் ஒரு டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இறக்குனேன்னாக்க சில சமயம் டிசைன் மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சரு, அப்புறம் ஒரு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வரும்பொழுது லோடிங் பண்ணும்போது அன்லோட் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய லாஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸு. அடுத்தது எனக்கு ஏதாவது நான் ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் வாங்கியிருப்பேன், அதை ஒட்டி எனக்கு இன்னும் ஒரு 5 பாக்ஸ் வேணும்னா இதுக்கு நான் திருப்பி அந்த டிசைனுக்கு திருப்பி நான் காரைக்காலுக்கு தான் நான் திருப்பி போகணும் 100 கிலோமீட்டர். இப்போ நான் அந்த 5 பாக்ஸை என் பைக்கிலேயோ இதிலேயே வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. நான் ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும். நான் போகும்பொழுது அந்த டிசைன் எனக்கு அங்கே அவைலபிளாகவும் இருக்கணும். இந்த ஒரு இஷ்யூவும் அதில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக அவ்வளோ தூரத்தில் போய் வாங்கிறது அர்த்தமே இல்லை. நமக்கு எனிதிங் வேணும், ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2 பாக்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அடுத்து ப்ரைஸ் எனக்கு அங்கேயோடு இங்கே கம்மியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டப்போ அந்த சீக்ரெட் சொன்னார், நான் ஹோல்சேல்லேருந்து எடுப்பேன் சார், உங்களுக்கு மாடல் இது பிடிச்சிடுச்சுன்னா நிறைய வேணும்னாக்கா இப்போ நாளைக்கு வேணும்னாக்க இன்றைக்கே சொல்லிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு லோடை நான் இறக்கி கொடுத்துருவேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மேலே ஒரு சின்ன மார்ஜின் தான் விற்பனை தவிர, அதனால தான் கம்மியாக இருக்குது. நான் ஓலாக அப்படியே வாங்கி வச்சு அதை டம்ப் பண்ணி அதை ப்ரைஸை ஏற்றி நான் விற்க மாட்டேன். அன்றைக்கி என்ன இருக்கிறதோ அப்படி இது பண்ணி கொடுத்துருவேன் சார்னார். அப்போ நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ப்ரைஸிங்கு. குவாலிட்டி வைஸும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரி இவர்கிட்டே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோன்ட்டு நான் ப்ரொசீட் பண்ணேன். பண்ணும்பொழுது எனக்கு டைல்ஸ் ஒட்டுற ஆள் லோக்கலில் இருக்கிறவங்க வரல. அதில் என்ன இதுனாக்கா, அந்த 2x4 நான் எடுத்த மெயின் ஆளுக்கு 2x4 எப்போதுமே என்ன சொல்கிறாங்கன்னா அது லேபரை குறைக்குன்றாங்க. ஆனால் லேபரை அதிகமாக கேட்குறாங்க நிறையா இடத்துல. எங்களுக்கு அது ஒர்க்மேன்ஷிப் அதிகமாகும்னு இதுமாரியான கன்ஃபியூஷனு. அந்த 2x4 ஒட்டுறதுல சில பேருக்கு ஸ்கில்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதுலாம் இருந்தது. அப்போ எனக்கு சரியாக அமையலன்னு நான் இவர்கிட்ட சரவணன்ட்ட சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை நான் அனுப்பி விட்றேன் சார், ரீசனபிளான ப்ரைஸுன்னாரு. ஸோ அவர் அனுப்பிவிட்டார். ரொம்ப ரீசனபிளாக தான் அனுப்பி விட்டுருந்தார். ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் எனக்கு ஒரு பர்சன் அனுப்புனார். நல்லா ஒர்க் பண்ணாங்க அவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை. திடீர்னு கொஞ்சம் மெட்டீரியல் பத்தலைன்னு நான் சொல்லும் பொழுது ஈவினிங் சொன்னேன்னாக்கா அடுத்த நாள் மார்னிங் எனக்கு ஒர்க்குக்கு வந்துடும், சைட்டுக்கே எடுத்து கொடுத்துரும். ஒரு பாக்ஸ் சொன்னால் கூட 10 கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டிலேருந்து என்னோடய இடம், அதுக்கு உடனே பைக்கிலேயே வச்சு அந்த பாக்ஸை வச்சு அனுப்பி விட்டுருவார். லேட் பண்ணாமல் ஒர்க்கு நிற்கக்கூடாது அப்படின்றதுனால அவர் அனுப்பி விட்ருவார். ஸோ இந்த சர்வீஸ் சரவணன்ட்ட அவங்க பாரத் டைல்ஸில் ரொம்ப பிடிச்சது. ப்ரைஸிங் கம்மி, ஒரே ஒரு லாட் வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த 1 பாக்ஸ் 2 பாக்ஸுக்கெல்லாம் இழுக்காமல் உடனே அட்டன் பண்ணி உடனே அதை ஆர்டர் போட்டு இப்போ இங்கே இவங்கள்ட்ட இருந்தாக்க உடனே அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா அடுத்த நாள் திருச்சியிலேருந்து உடனே வர வச்சு உங்களுக்கு காலையில் கொடுத்துட்றாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அவரோட சர்வீஸ் ரொம்ப இதாக இருந்தது. இந்த சர்வீஸ் எனக்கு காரைக்காலில் எடுத்திருந்தேன்னாக்கா கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த ஒர்க் அந்த இதில் எப்படின்னாக்கா அந்த வெர்டிஃபைட் டைல்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, இந்த செராமிக் இதில் எல்லாம் நம்ம பண்ணும்போது டைல்ஸ் ஒட்டுறவங்களே பாதி இதை உடச்சிருவாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் ஈஸியாக உடஞ்சிரும். அது இல்லாமல் கட் பண்ணும்போது அந்த இதில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தட்டுவாங்க, டப்புன்னு உடஞ்சிடும். அதோடய வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் வெர்டிஃபைட் டைல்ஸில் அது வேஸ்டேஜ் இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால அப்படி தட்டுனாலும் அது அவ்வளோ ஈஸியாகலாம் அது உடஞ்சிடுறது கிடையாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இந்த வீடை நான் முடிக்கும் பொழுது இந்த வீடோட ஃபோட்டோவை நான் போட்டிருக்கேன் இந்த இதில். இந்த வீட்டை நான் முடிக்கும் பொழுது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதாவது நான் காரைக்காலோடு எனக்கு விலை கம்மியாக இருந்தது. வெர்டிஃபைட் டைல்ஸ் நல்ல டிசைன் குஜராத் டைல்ஸு. அங்கே காரைக்காலில் நான் பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் எனக்கு வந்து 10 ரூபா 15 ரூபா கம்மியாக இருந்தது. ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா கம்மியாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுமாதிரி சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. என்ன வேணும், என்ன மாடல் வேணும், வேறு ஏதாவது மாடல் வேணும்னாக்க எல்லாத்தையும் காட்டினார். இந்த மாடல்லாம் புதுசாக வந்திருக்கு, இதையும் பாருங்கன்னு அதோட ஃபோட்டோஸ் காட்டினார். எது சொன்னாலும் நமக்கு ஆர்டர் போட்டு புக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவங்கள பொறுத்தவரை ரொம்ப ஜெனியூனான ஒரு யங்ஸ்டரு, நல்லா சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் உள்ளவர் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பாக இந்த வேதாரண்யம், முத்துப்பேட்டை, இவங்க இந்த ஏரியாவில் திருத்துறைப்பூண்டி இருக்கிறவங்களாம் காரைக்காலில் போய் பார்ப்போம் அப்படின்றது வந்து போய் பார்த்துட்டுலாம் வாங்க, அது வேணான்னு நான் சொல்லலை. அப்படி பார்த்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நம்ம ஏரியாவுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற இதை வாங்கிக்கிறது, டைல்ஸ் கம்பெனியில் வாங்கிக்கிறது நல்லதுன்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பீஸ் வேணும், ஒரு பாக்ஸ் வேணும், 2 பாக்ஸ் வேணும்னா உடனே அவங்கள்ட்ட நீங்களே கூட போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அவங்கள்ட்ட சொன்னாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கும். அந்த எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் உடனே அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஷோரூம்லாம் காரைக்காலில் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இல்லை வரும் வராது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுமாரியான டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. அடுத்த ப்ரைஸிங்கு காரைக்காலோடு எனக்கு கம்மியாக இருந்தது. அதுதான் உண்மை, அது ஃபேக்ட். வந்து அதான் உண்மை நான் ஃபீல் பண்ணது. நான் பெருசாக நான் பயந்த ஒரு 1.5 லட்சத்துக்கு போய்டும் போலக்கு டைல்ஸோட இது அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு டைல்ஸு, அப்புறம் உள்ளார வந்து பாத்ரூமோட இது, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, வாஷ் பேஷன் எல்லாமே சேர்த்து 1 லேக்குக்கிட்டே எனக்கு வந்துடுச்சு. எல்லாம் முடித்தது எனக்கு ஆல்மோஸ்ட் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு என்னோடய இது இடம். அது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு லேயர் கணக்கு போட்டது வந்து ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு லேயர் ஒர்க் பண்ணது. இந்த அதாவது அது வால் டைல்ஸ் அதெல்லாம் சேர்ந்தது. இந்த டைல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ரேட்டுக்குள்ளேயே நான் முடிஞ்சிடுச்சு. எனக்கு எல்லா ஃபிட்டிங்கையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ நல்ல குவாலிட்டி வைஸில் எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு தேவையான அட்வைஸும் ஒரு ப்ராப்பராக கொடுப்பார். ஒரு யங்ஸ்டராக இருக்கார், படித்தவராக இருக்கார். அதில் உள்ள ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் இது வேணாம் சார் அப்படின்னு அவரே சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட கிடைச்சிது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கும் ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த இடத்த உங்களுடைய தேடல்கள் வந்து இருக்கும். ஒரு சரியான ஒரு இடத்துக்கு நீங்களும் போய் சேரணும், உங்களுக்கும் அந்த எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. இதுவரை என்னுடைய வீடியோவை பார்த்து பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம். பாரத் டைல்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.